கவனி, ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே 4 மற்றும் 87.5% இல் திட்ட விளக்கமானது எதுன்னு கேக்குறாங்க. இந்த நாலுல முதல் மாறுபாட்டு கெழு, ஒரு தரவின் மாறுபாட்டு கெழுவானது அதன் திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது கிடைப்பதாகும். எதை எதால வகுக்கணும்? திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது. இதை பொதுவாக சதவீதத்தில் குறிப்பிடலாம். அப்ப என்னன்னா, இங்க மாறுபாட்டு கெழு, மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு எதை எதால வகுக்கணும்? திட்ட விளக்கம் பை சராசரி. திட்ட விளக்கம் பை சராசரி பெருக்கல் என்ன? 100. சரியா? இப்ப இங்க மாறுபாட்டு கெழு என்ன? இதை இப்படியே எழுதலாம் டிக்கண்ணு. சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டூ 100. சரியா? புரியுதா? இப்ப என்னது மாறுபாட்டு கெழு எவ்வளவு? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ற தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே. அப்ப சராசரி தான் 4. இது என்ன? சராசரி. இது எக்ஸ் பார். இது என்னது? சிவி, மாறுபாட்டு கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அப்ப என்னது? 87.5. அடுத்தது என்ன கொடுக்கணும்? இங்க திட்ட விளக்கம் அப்படியே எழுதிக்கும். புரியுதா? திட்ட விளக்கம் கொடுக்கல, அதான் கேக்குறாங்க. அதனால திட்ட விளக்கம் டிவைடட் பை சராசரி எவ்வளவு அடிக்கணும்? 4. அடுத்து என்னது? பெருக்கல் 100. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். அதனால திட்ட விளக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இங்க என்ன இருக்குது? 87.5. இப்ப இந்த பெருக்கல் 100ன்றது இங்க வந்தா என்னவா மாறும்? வகுத்தல் 100ன்னு மாறும். இந்த வகுத்தல்ல இருக்கக்கூடிய இந்த 4 இந்த பக்கம் போனா என்னாகும்? பெருக்கல் ஆகும். இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும். புரியுதடிக்கணும்? இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? நீங்க பெருக்கணும். இப்ப என்ன வரும் நமக்கு? இங்க பெருக்கணும்னா 5 × 4 = 20, மிச்சம் 2, 7 × 4 = 28, 28 × 2 கூட்டினோம்னா 30, மீதி 3, 8 × 4 = 32, 32 × 3 கூட்டினோம்னா 35. புரியுதா? இப்ப எத்தனை ஸ்தானம் தள்ளி இங்க புள்ளி வச்சிருக்கணும்? நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கணும். அடுத்த டிவைடட் பை 100 ஈக்குவல் டு என்னது? திட்ட விளக்கம். சரியாடா கண்ணா? அப்ப என்ன, இந்த பூஜ்யம் கிடையாது. அப்ப 350/100 ஈக்குவல் டு என்னது? திட்ட விளக்கம். ரைட்டா? இப்ப எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 1 இலக்கத்துல இருந்து எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 இலக்கங்கள். அப்ப ஏன்னா இங்க 2 0 இருக்குது, பகுதியில் எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்குது டினாமினேட்டர்ல. அப்ப 3.50, ஏன்னா 0ல இருந்து கவுண்ட் பண்ணு, 1 2 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டீங்க. அப்ப 3.50, இதுதான் திட்ட விளக்கம். ஆனா இங்க என்ன இருக்குது? 3.5 இருக்குது. ஏன்னா இந்த 0 தேவையில்லை. புரிஞ்சுது அடிக்கணும்? திட்ட விளக்கம் என்ன? அது 3.5. அப்ப எதுடாக்க நான் ஆன்சர் இங்க 3.5. சரியா? புரியுதா புரியலையா? அதனால நீங்க இந்த சிம்பளை வச்சு செய்யறதுனால செய்யுங்க அடிக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்டா? இல்ல மிஸ் இப்படி எழுதி செய்யறேன், ஏன்னா இந்த வார்த்தைகள் இருக்கிறனால அந்த வார்த்தைக்கு நேரா என்னால பிரதியிட முடியும், சப்ஸ்டியூட் பண்ண முடியும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா சிம்பிள் போடும்போது மாத்தி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் அப்படின்னு குழந்தைங்க சொன்னதுனால நான் எழுதி செஞ்சிருக்கேன். இது 2 மார்க் மாதிரி செய்யறதுக்கு தான். ஆனா 1 மார்க்ன்றது நீங்க டக்குன்னு கால்குலேட் பண்ண தெரியணும். புரியுதா? சும்மா இப்படி போட்டுக்கணும், 87.5 = இது இது சிம்பிள் தான், அதுல கரெக்டா இருக்கும். இப்ப இங்க எக்ஸ் பார்ன்னு இருக்குதா, அப்ப கண்டிப்பா இங்க என்ன வந்துடும்? 4 வந்துடும். இங்க இன்டூ 100 இருக்குதா, அப்ப இது என்னது? சிக்மா. இப்ப கால்குலேஷன் போட்டுடும். புரியுதா? எக்ஸ்கியூஸ் புரியுதாடா கண்ணா? அதனால இது மாதிரிதான் 1 மார்க்குக்கு செய்யணும். இவ்வளவு விளக்கங்கள் தேவையில்லை, 2 மார்க் மாதிரி செய்யறதுக்காக நான் இதை செஞ்சிருக்கிறேன். சரியா? புரிஞ்சுதா? அதனால இது மாதிரி டக்குன்னு கால்குலேட் பண்ற குழந்தைங்க இது மாதிரி டக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கும். சரியா?